பத்திரப்பதிவில் பதிஞ்சிருக்கக்கூடிய குறைபாடுகள், சில தவறான ஆள் மாறாட்டத்தில் பதிஞ்சிருக்கிறாங்க, போலி பத்திரத்தை பதிஞ்சிருக்கக்கூடிய, அதில் மந்திரி வந்து பதிகிறது இல்லையே, அதிகாரி தானே பதிகிறாங்க, அதுக்கு உடந்தையாக இருக்கிறது அதிகாரி தானே, அதனால் அது தவறுன்ற பட்சத்தில் நாங்கள் எடுத்துருக்குறோம். ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இடத்தையும் பதிஞ்சு விட்டாங்கய்யா, கோயில் இடத்த பதிஞ்சு விட்டாங்கய்யா, அதெல்லாம் மாற்றம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்கள் இன்னும் வந்துருக்கிறதுக்கு வந்துருக்குது, இன்னும் நிறைய எடுத்துருக்குறோம். நீங்கள் 10 வருஷத்துக்கும் ஒரு மாதத்துக்கும் வித்தியாசத்தை பார்க்க மாட்டேன்றீங்களா? 10 வருஷத்தினுடைய நடவடிக்கைக்கும் 1 மாதம் நடவடிக்கை அதில் இருக்கா இல்லையான்னு மட்டும், அந்த 10 வருஷம் செஞ்சுருக்கிறத நாங்கள் 1 மாதத்தில் எந்த அளவிற்கு மாற்றம் செஞ்சுருக்கோமோ அந்த அளவுக்கு செஞ்சுருக்கிறோம். பணிவரித்துறையில் போலி பில்லு போடுற ஆளுகளை இப்போ ஒரே நெருக்கி சர்வே பண்ணியிருக்கிறோம். இது திங்கட்கிழமையோட தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வணிக பெருமக்களையும் கருத்துக்கிட்டுருக்குறோம். அதில் வந்து கலந்து கொண்ட அத்தனை வணிக பெருமக்களும் நேர்மையாக தொழில் செய்வதற்கு இந்த அரசு முழு ஒத்துழைப்பு தரும். அதே நேரத்தில் சிறு வணிகர்கள், நடுத்தரமான வணிகர்களுக்கும் இதில் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் என்று, 500,000 பேரை சேர்க்க வேண்டுமென்றது இந்த துறையினுடைய எண்ணம். 3 மாத காலத்திற்காக அந்த 500 ரூபாய் நாங்கள் அந்த உறுப்பினராக சேர்க்கக்கூடிய அந்த தொகையை 3 மாத காலத்திற்கு தேவையில்லைன்னு சொல்லியிருக்கிறோம். வணிக நலர் வாரியம் வேற வந்து கூடிய சீக்கிரம் உருவாக்க போகிறோம். அதில் இவங்க கருத்தெல்லாம் கேட்டுக்கிட்டு அதுக்கு தக்கன முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க போகிறாரு. வணிக வரி வாரியத்தில் வந்து எல்லா வகையிலையும் வந்து இப்போ வெளிமாநிலங்களிலிருந்து உள்ளே வரக்கூடிய பொருட்களை எல்லாம் சோதனை சாவடிகளிலே சோதனை செய்ய வேண்டும் என்ற உத்தரவெல்லாம் பிறப்பித்து, இன்றைக்கு திருநெல்வேலியில் 8.5 கோடி ரூபாய்க்கு பெருமான அரசுக்கு இழப்பீடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொழில் நிறுவனத்தை நாங்கள் இன்றைக்கு கண்டறிந்து அதை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறோம். அதேபோல் ஈரோடிலிருந்து பல்வேறு சரக்குகள் வெளிமாநிலத்துக்கு போக வேண்டியவர்கள், அதில் போலி பில்லோடு சென்றிருக்கிறவர்கள் எல்லாம் நாங்கள் அடையாளம் கண்டு நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். எனவே 2 துறைகளிலையும், 2 துறை மட்டுமல்ல, நீங்கள் அருமை சகோதரர்களை, 10 வருஷத்தில் இன்றைக்கி நேற்று கூட உணவுத்துறை ஆய்வு, இன்னும் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை வருவாய்த்துறை ஆய்வு, அதற்கு 1 வாரத்திற்கு முன்னால் கூட்டுறவுத்துறையின் மூலமாக ஆய்வு, இப்படி எல்லா துறையிலும், நெடுஞ்சாலைத்துறை ஒரு பக்கம், உள்ளாட்சித்துறை ஒரு பக்கம், நகராட்சித்துறை ஒரு பக்கம், இது மாதிரி எல்லாரையும் அழைத்து நலத்திட்டங்கள் வழங்குவதற்காக அவர்கள் கூட்டம் கூட்டினார்களை ஒழிய அந்த துறையினுடைய அதிகாரிகளை ஒட்டுமொத்தமாக, உயரதிகாரிகளை மட்டும் சென்னையிலே அழைத்திருக்கலாம், அழைத்து அவர்களுடைய ஆய்வு நடத்தியிருக்கலாமே ஒழிய அந்தந்த துறையில் அந்தந்த மாவட்டத்திற்கோ அந்த மண்டலத்திற்கோ சென்று எல்லா துறையிலையும் 10 ஆண்டுகால் செய்யாததை இந்த 2 மாதத்தில் செஞ்சுருக்கோமா இல்லையா, இல்லை நாங்கள் ஆய்வு நடத்திக்கிட்டு இருக்கோமா இல்லையா, எங்கள் துறையில் அத்தனை அதிகாரிகளையும் நேரடியாக பார்க்கக்கூடிய வாய்ப்பை பெற்று நேரடியாக பண்ணியிருக்கிறோம். அது மாதிரி எல்லா துறையில் செய்கிறோம். நீங்கள் 10 வருஷமாக எங்கேயாவது ஒரு எங்கள் துறையினுடைய அமைச்சரை நீங்கள் நான் பார்த்தீன்னு சொல்லுங்கள். இந்த மதுரைக்கு எங்கள் துறை அமைச்சரை என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.